ஓர் மனிதன், ஓர் புகழ், ஓர் மனிதன் செதுக்கும் ஓர் சாம்ராஜ்யம், ஓர் மனிதன் உருவாக்கிடும் ஓர் அற்புத உலகம். ரிச் இந்தியா. டிசம்பர் 5, 1976. ஓர் சரித்திரத்தை உருவாக்கப் போகும் தவப்புதல்வனை திரு தேவசகாயம் மரிய தங்கம் தம்பதியினர் இந்த பூ உலகிற்கு பரிசாய் தந்த நாள். தனது குடும்பச் சூழலால் 8வதை தாண்டாத ஒரு நபர் இன்று கனவோடு போராடும் இளைஞர்களின் சிம்ம சொப்பனமாய், சைக்கிள் கடையோடு தொழில் தொடங்கிய இளைஞர் இன்று சக்கரமாய் சுற்றும் தொழில்வாதிகளின் தலைவனாய், 2004 கோடம்பாக்கத்தில் கோலோற்றியவர் இன்று கோட்பாடோடு கோட்டை கட்டும் ஓ மகனா, டாக்டர் டி அருளானந்து. ஓ உருவாகும் சரித்திரம். கல்வி புரட்சிக்கான விதையை தூவி அதை விருட்சமாக்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் டி அருளானந்து அவர்கள் அம்மாப்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் 8வகுப்பு மட்டுமே படித்தேறியவர். குடும்ப நிதி சூழலின் காரணமாக தனது படிப்பை தொடர முடியாத நிலையில்தான் சத்திரப்பட்டியில் ஒரு சைக்கிள் கடையை தொடங்கினார். தொடர்ந்து சிமெண்ட் கடை, மளிகை கடை, பின்னர் திருச்சி கருமண்டபத்தில் கிளாசிக் சூப்பர் மார்க்கெட் என்று தனது வணிக பேராற்றலை பெருமளவில் பொருளீட்ட பயன்படுத்தினார். தனது 24 வயதில் அன்பு மனைவி அருணாவை மணந்தார். தான் கால்பதித்த அத்தனை இடங்களிலும் வெற்றியை மட்டுமே கண்டிருந்த அருளானந்து அவர்கள் தான் கண்ட தோல்வியையும் கூட வெற்றிக்கான ஒரு படிக்கட்டுதான் என்று சிரித்துக்கொண்டே சொல்லும் இயல்புடையவர். திருச்சியில் தான் எண்ணிய வாழ்க்கை கிடைத்த போதும் அதை தாண்டிய அவரது தேடல் தமிழக தலைநகர் சென்னைக்கு அவரை ஆயத்தப்படுத்தியது. பெரியதாய், இன்னும் பெரியதாய் மாற முயற்சி செய்யவில்லை. முடிவெடுத்து விட்டார் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். செல்வார் என்னை அடைந்தார், கொடுங்கோலன் எல்லாம் பெட்டி பாம்பு என்னை அறிந்தார். ஆண்டு ஜூலை 14 ரிச் இந்தியா எனும் நிறுவனத்தின் தன்னிகரில்லா தலைவனாய் பொறுப்பேற்றார். சமுதாய முன்னேற்றத்திற்காக சமுதாயத்தால் சமுதாயமே உழைக்கும் குடியரசே ரிச் இந்தியா. இந்த குடியரசை உருவாக்கிய தலைவர் டாக்டர் அருளானந்து அவர்கள் பிசினஸ் வித் சேரிட்டி என்கிற தாரக மந்திரத்தோடு செயல்படும் உலகில் ஒரே நிறுவனமாக ரிச் இந்தியாவை அடையாளப்படுத்த எண்ணினார். உள்ளத்தனையது உயர்வு எனும் வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப வருடந்தோறும் தனது லட்சியங்களை அடையும் பாதையை செறிவாக செதுக்கினார் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். ஜூலை 14, 2005 திருச்சியில் ரிச் இந்தியா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட், ஜூலை 14, 2006 ரிச் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், ஜூலை 14, 2011 கோடம்பாக்கத்தில் ரிச் இந்தியா ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். இப்படி வர்த்தகம் ஒருபுறம் வானுயர, அறத்தால் மறுபுறம் உலகுயர்ந்தது. ஆம், நல்ல தலைவர்களை நிறைய உருவாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு டிசம்பர் 5, 2011 உருவானது ரிச் இந்தியா ஃப்ரீ IAS IPS அகாடமி. 24 மணி நேர நூலக வசதியோடு சர்வதேச தரத்தில் அனைத்து சலுகைகளும் இலவசமாக பெற்று படித்தேறும் இளையோரிடம் இவர் எதிர்பார்ப்பதோ நாட்டிற்கு நியாயமாய் நடக்கும் நல்லெண்ணம் மட்டும்தான்.
தொடர்ந்து பல்வேறு துறைகளில் கோலோச்சிய நம் குழுமத்தால் டிசம்பர் 14, 2011 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டதே இன்று வளசரவாக்கத்தில் வலிமையோடு இயங்கும் ரிச் இந்தியா ஹெல்த் கிளப். எத்தனை துறையில் கால்பதித்தாலும் தலைவர் அருளானந்துவின் பார்வை 4 விஷயங்களை நோக்கியே நம் சமூக நகர்வை எடுத்துச் செல்கிறது. 1, தனிமனித பொருளாதார புரட்சி. 2, கல்வி புரட்சி. 3, மனிதம் வளர்த்தல், மனிதனாய் இருத்தல். 4, நல்ல தலைவர்களை உருவாக்குதல். தனிமனித பொருளாதார புரட்சியின் பயனாக 10,000 கோடீஸ்வரர்களை உருவாக்க வேண்டும் என்கிற முனைப்போடு டாக்டர் டி அருளானந்து அவர்கள் பல்வேறு வியாபார உத்திகளை செயல்படுத்தி வருகிறார். சேர்த்து வைக்க வேண்டியது மனிதர்களும் மனிதமும் புண்ணியமும் தான். பணமும் செல்வாக்கும் தானாக சேர வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவர் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். கிட்டத்தட்ட 11 கால தொழில் வாழ்க்கையில் ரியல் எஸ்டேட் வர்த்தகம் எத்தனையோ சரிவுகளை சந்தித்த போதும் என்றுமே தொய்வில்லா வணிகத்தை தன்னிடம் பணியாற்றும் 10,000-க்கும் தர முடிந்தது அவரால். வேலையில்லா பட்டதாரிகள் நிறைந்திருக்கும் இன்றைய காலகட்டத்தில் 10,000-க்கான தொழில் முனைவோரை உருவாக்க முடிவெடுத்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் இலவச பயிற்சியும் வழங்கி வரும் ஒரு தன்னிகரில்லா தொழில்வாதிதான் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். வர்த்தக தொடர் வெற்றிக்கு காரணம் முறையான திட்டமிடல், பிளானிங், தெளிவான கோட்பாடு, ஸ்ட்ராட்டஜி, தரத்திற்கான முன்னுரிமை, குவாலிட்டி, விற்பனைக்கு தேவையான சரியான கருவிகள், விற்பனைக்கு வழிவகுக்கும் செயல்முறை, கான்செப்ட், இவை அனைத்தையும் கூர்மையாக கொண்டிருக்கிறார் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். ஏதோ ஒரு இடத்தை வாங்கினோம், விற்றோம் என்பதோடு விடாமல் அந்த இடத்தை சுற்றி அருள்போதி பள்ளி, கல்லூரி, வணிக வளாகம், வழிபாட்டு ஆலயம், ரிச் இந்தியா ஹாலிடே ரிசார்ட், இப்படியாக அதை ஓர் மாதிரி நகரமாகவே உருவாக்கி வருகிறார் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். அரக்கோணத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாலேஜ் சிட்டியை தொடர்ந்து தமிழகத்தில் நாலேஜ் சிட்டிகளுக்கான திட்டங்களும் தயார் நிலையில் இருக்க, இன்னும் சில பல வருடங்களில் ரிச் இந்தியா நாலேஜ் சிட்டி இல்லாத ஊரை பார்ப்பதே அரிதுதான். தொழில் மூலம் சேவை என்கிற நிலை மாற்றி சேவைக்காக தொழில் என்பதை வலியுறுத்தும் டாக்டர் டி அருளானந்து அவர்கள் தொழில் முறையில் தன்னால் 10,000 கோடீஸ்வரர்களை உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் பெரும் முனைப்பை கொண்டுள்ளார். இதன்படி தன்னோடு பணிபுரியும் அத்தனை பேருக்கும் ஒரு தந்தையாக, சகோதரனாக, நண்பனாகவே மாறி அவர்கள் மனம் அறிந்து அவர்களுக்கு ஆவண செய்வதில் வல்லவர் இவர். அர்ப்பணிப்போடும் உணர்வோடும் வாழ்ந்தால் மட்டும் போதும், உங்கள் தொழில் வெற்றிக்கு நான் பொறுப்பு என்று அடிக்கடி உரைக்கும் அருளானந்து அவர்கள் இதுவரை தன்னோடு கைகோர்த்த 100-க்கும் மேற்பட்டோரை கோடீஸ்வரர்களாக்கியிருக்கிறார். அவரவர் உழைப்பிற்கேற்ப அவ்வப்போது பைக், கார், வீடு என பிரம்மாண்ட பரிசுகளை தந்து ஆனந்த அதிர்வுகளையும் ஏற்படுத்துவார் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். தொழிலோடு ஓர் சேவை செய்யவே சுயநலம் அழிந்திடும் தருணம் இது. நான் என்பதை நாமாய் மாற்றும் அருளானந்தத்தின் கற்பனை இது. இந்த பாடல் வரிகளுக்கேற்ப ரிச் இந்தியா ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் என்று ஆரம்பிக்கப்பட்ட தனது நிறுவனத்தை ஓர் தொழில் நிறுவனம் என்பதையும் தாண்டி சமூக சேவைக்கான ஒரு களமாகவே மாற்றி அமைத்திருக்கிறார் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். 40,000 ஆதரவற்ற குழந்தைகளை தனது குழந்தைகளாய் வளர்க்க திட்டமிட்டிருக்கும் நமது தலைவர் இதுவரை அதற்கான முதற்கட்டமாக 500-க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வாழ்நாள் பொறுப்பேற்று அரவணைத்தும் வருகிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை எனும் வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப கல்வி உதவி என்று வந்துவிட்டால் எந்தவித ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் உடனே நீளும் கொடைக்கரம் டாக்டர் டி அருளானந்து அவர்களுடையது. மருத்துவம், இன்ஜினியரிங், கலை மற்றும் அறிவியல் என
தான் எண்ணிய படிப்பை படிக்க விரும்பி குடும்ப நிதிச் சூழலின் காரணமாக மட்டுமே கல்வி கற்றல் தடைப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவர்களின் விதியை மாற்றி விடியலுக்கு வழி செய்து விடுவார் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். இதுவரை ரிச் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலம் 1000+ மேற்பட்டோருக்கான கல்விக்கான நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இவர் டாக்டர்களை, என்ஜினியர்களை, கலை அறிவியல் இலக்கிய செல்வந்தர்களை உருவாக்கவில்லை, மாற்றாக மனிதர்களை உருவாக்குகிறார். இவரால் கல்வி பெறும் ஒவ்வொருவரையும் அவர்களால் முடிந்த அளவு கல்வி சேவை செய்ய தூண்டுகிறார். மேலும் தரமான கல்வியை இலவசமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டு வருவதே அருள்போதி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதன் முதற்கட்டமாக அருள்போதி ஃப்ரீ கிண்டர் கார்டன் ஸ்கூல் திருச்சி அரக்கோணம் ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து தொடங்கப்பட்டு இன்னும் தமிழகம் முழுவதும் அத்தனை இடங்களிலும் கல்வி ஒளி பரப்ப தயாராகி வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தனது சொந்த ஊரில் நிலம் வேண்டும், வீடு வேண்டும், வயல் வேண்டும், வரப்பு வேண்டும் என்று 1000 விருப்பம் இருக்கலாம். ஆனால் நம் நவீன கல்வி தந்தை டாக்டர் டி அருளானந்து அவர்களுக்கோ சொந்த ஊரில் தனக்கென ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும், அதுவும் இலவசமாய் இயங்க வேண்டும், அதை உலகத்தரத்தில் உருவாக்க வேண்டும், அதை நடத்தி காட்டுவதன் மூலம் தன்னோடு இருப்போரும் அவரவர் ஊரில் இத்தகைய முயற்சியை முன்னெடுக்க வேண்டும். இப்படியாக வேண்டும் அத்தனையுமே பிறருக்காய் வேண்டும் இவரோடு பயணிக்க உண்மையில் நமக்கு கொடுப்பனையல்லவா வேண்டும். யாருமே யோசிக்காத பல்வேறு விஷயங்களை ஆழ யோசித்து அதற்கான தீர்வை தொடுபவர் இவர். சமீபத்தில் அப்படியாக யோசித்து விதியின் வசத்தால் தவறிழைத்து சிறையில் தண்டனை அனுபவிக்கும் சிறைவாசிகளின் குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்து அவர்களது வாழ்நாள் கல்விச் செலவை பொறுப்பேற்றிருக்கிறது ரிச் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். செய்ததவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற. இத்தனை மௌனமாகவே நடந்தேறுகிறது ஓர் கல்வி புரட்சி நம் ரிச் இந்தியா தலைமையில். நல்ல தலைவர்களை நிறைய உருவாக்க IAS IPS கனவுகளோடு சென்னை வரும் அத்தனை இளைஞர்களுக்கும் ஓர் அமைதி கல்வி கோவிலாய் அமைந்திருக்கிறது ரிச் இந்தியா ஃப்ரீ IAS IPS அகாடமி. இங்கு படிக்க பணமோ சிபாரிசோ தேவையில்லை, தங்குவதற்கோ சாப்பிடுவதற்கோ கட்டணமும் இல்லை. நாட்டிற்காக ஊழலற்று நேர்மையாய் நடப்பேன் என்கிற உறுதியும், எப்படியாவது நான் காணும் கனவை நனவாக்குவேன் என்கிற லட்சிய வெறியும் இருந்தால் போதும். சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்கிறது ரிச் இந்தியா ஃப்ரீ IAS IPS அகாடமி. சென்னை, திருச்சி, கரூர், ஈரோடு என இன்னும் பல்வேறு இடங்களிலும் ரிச் இந்தியா அகாடமி விரிவடைந்து வருகிறது. சென்னையில் அதீத முனைப்பு கொண்டு தனது சொந்த வீட்டையில் அகாடமிக்காக கொடுத்து வானுயர்ந்து நிற்கிறார் திரு அருளானந்து அவர்கள். இதுவரை 1000+ இளைஞர்களை ஊக்குவித்து அரவணைத்து IAS IPS தேர்வுகளுக்கு தயார்படுத்தியுள்ளது ரிச் இந்தியா ஃப்ரீ IAS IPS அகாடமி. எட்டாவதே எட்டாத ஒருவரால் இன்று பலருக்கும் எட்டாக்கனியான IAS IPS கனவை நனவாக்க முடிகிறதென்றால் டாக்டர் டி அருளானந்துவின் வாழ்வல்லாமல் வேறெது வரலாறாகும். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று எந்தவித மதபேதமும் இன்றி டாக்டர் டி அருளானந்து அவர்கள் தான் உருவாக்கப் போகும் நாலேஜ் சிட்டிகளிலும் அனைத்து மத வழிபாட்டு தலங்களையும் கட்டுவதற்கான திட்டமும் கொண்டிருக்கிறார். அதன் முதற்கட்டமாக அரக்கோணம் நாலேஜ் சிட்டியில் உருவாகி வரும் குபேரன் கோவிலை சொல்லலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய குபேர உருவ வழிபாட்டு தலமாக அதை உருவாக்கி வருகிறார். இன்று இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் பரவி வரும் ஸ்வச் பாரத் திட்டம் டாக்டர் டி அருளானந்து அவர்களால் 7 முன்பே தொடங்கப்பட்டு இன்று வரை கோடம்பாக்கத்து வீதிகளில் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. இதுதான்
நம் தன்னிகரில்லா தலைவனின் தீர்க்க தரிசனத்திற்கு ஓர் சிறந்த உதாரணம். குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என ஒவ்வொருவரும் இரண்டு வாழ்க்கை வாழ வேண்டும். இவை இரண்டும் சிறப்புற்றிருக்க தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். இப்படி அடிக்கடி சொல்லும் தலைவர் டி அருளானந்து அவர்கள் அவரது குடும்ப வாழ்வையும் ஓர் உதாரணமாகவே வாழ்ந்து வருபவர். காதல் மனைவி அருணா, அன்பிற்கினிய மகன்கள் அர்னால்ட், மேத்யூ இவர்களோடு ரிச் இந்தியாவின் ஒவ்வொருவரையுமே தனது குடும்ப அங்கத்தினராக கொண்டு நல்லதொரு குடும்பத்தை வழிநடத்தும் குடும்பத் தலைவனாக மிளிர்ந்து வாழ்பவர் டாக்டர் டி அருளானந்து அவர்கள். வசதியான வாழ்க்கை, சமூகத்தில் மதிப்பு, சுற்றமும் நட்பும் செழிப்போடு வாழ்த்த, நாட்டையும் வீட்டையும் நெஞ்சில் சுமக்க, அப்படி ஒரு வாழ்க்கை, அதுவே டாக்டர் டி அருளானந்து அவர்கள். இப்படி ஒரு வாழ்க்கை வாழவே அனைவரையும் அழைக்கிறார், அரவணைக்கிறார். இவரது வாழ்க்கை இன்று வரம், நாளை வரலாறு. தன்னிகரில்லா இந்த தலைவனை பற்றி தங்களுக்கு தெரிந்ததை பகிரும் பிரபலங்கள். I commend the efforts put in by Dr. Arulanandu, Managing Trustee, the Rich India Charitable Trust, for initiating the Children for Children project. நீ எல்லோரும் மிக சிறப்பாக செயல்படுகிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிமிடத்திலிருந்து இன்று வரை நான் மிகவும் ஒரு பிரமிப்பாக தான் அவரை பார்த்துட்ருக்கேன். உதாரணமாக இப்போ அவர் வந்து இந்த சென்னையை நான் ஒரு சிங்கப்பூராக மாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னார்னா நான் 100% அதை நம்புவேன். இந்தியா வறுமை நாடு, இந்தியா கவலையில் இருக்கிற நாடு, இந்தியா ஏழ்மை நாடு. அந்த நாட்டில் அதையே ஒரு ரிச் இந்தியாவாக மாற்றுகிற கனவோடு அருளானந்தம் உங்களை எல்லாம் இந்த அறையில் கூட்டி வைத்திருக்கிறாரே. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆனால் இந்த மனிதர் யாருமே தொட பயப்படுகின்ற ஒரு விஷயத்தை, யாருமே சிந்தித்து பார்த்துட ஒரு விஷயத்தை, இந்த சமூகத்துக்கு நல்ல தலைவர்கள் தேவை, அதுக்கு நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் தேவை. அத்தகைய மனிதர்கள் தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். பணம் இல்லாவிட்டால் நான் கொடுக்கிறேன் இலவசமாக என்று தான் சம்பாதிப்பதை சமுதாயத்துக்காக உயர்த்துகிறாரே. மை சல்யூட் டு யூ. சாதாரண பொட்டுக்கடி வைத்துக் கொண்டிருந்த இந்த அருளானந்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லி தரவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மனிதனுடைய மனசு சொல்லுகிறது, அவர் செய்கிறார். அவ்வளவுதானே. என் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், என் வாழ்க்கை அடுத்தவருக்கு எப்படி பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அருளானந்திற்கு ஒரு தீர்க்க தரிசனம் எங்கிருந்து கிடைத்தது? சமூகம் குறித்த பார்வையிலிருந்து கிடைத்தது. மனிதனை படித்தார் அந்த மனிதர், அவன் பறக்கார். எல்லோருக்கும் கொடுப்பதற்காக வாழுகிற மனிதன் அதிகமாக சம்பாதிப்பான், அவனுக்கு போதாது. அருளா சாகர வரைக்கும் உழைச்சதாகும். எங்களுக்கு சென்னையில் உதவி செய்வதற்கு அன்று யாரும் இல்லாமல் இருந்து நாங்கள் எப்படியோ வந்து நண்பர்களோடு நண்பர்களாக எல்லாம் வேலை செஞ்சு அந்த அனுபவங்கள் மூலமாக தான் வளர முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு இங்கே அருளானந்து இருக்கிறார். அவர் பார்த்து சொல்லுவது, வருகிறாயா, சென்னைக்கு வருகிறாயா, வா, நான் இருக்கிறேன், வா. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வெற்றி மீது வெற்றி வந்து ரிச் இந்தியா குழுமத்தை சேரும், அதை வாங்கித் தந்த பெருமை எல்லாம் இவரை மட்டுமே சேரும். டாக்டர் டி அருளானந்து, ஓர் உருவாகும் வரலாறு. டாக்டர் டி அருளானந்து அவர்கள், ஓர் உருவாகும் உணர்வு சரித்திரம். தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம்